Hi friends, welcome to Prabha's Topics. Prabha's Topics la இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க ஒரு முத்திரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன முத்திரை பார்க்க போறோம் அப்படினாக்க இதய முத்திரை அப்படினு சொல்றாங்க. இத வந்துட்டு மரணமில்லா பெருவாழ்வு முத்திரை அப்படினு சொல்றாங்க. இது வந்து ஏன் இந்த அளவுக்கு இந்த முத்திரைக்கு மரணமில்லாத பெருவாழ்வு அப்படினு சொல்றாங்கன்னா இந்த முத்திரைக்கு மரணமில்லாத பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க இது வந்து இதய முத்திரை. ஸோ வந்து உடம்பு முழுசாக வந்துட்டு நமக்கு இரத்தத்தை பாய்ச்சிட்டு இருக்கிறோம். உறுப்பு வந்து இதயம், சரியா? தூங்கும்போது ரொம்ப துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு இது வந்து இதயம். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு வந்து 70 முறைக்கு மேலே துடிக்குது. தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது போன்ற காரணத்தினால நம்ம இரத்தத்தில் வந்துட்டு கெட்ட கொழுப்போட அளவு வந்து அதிகமாகி இரத்த குழாயில் வந்து படிஞ்சிருது, அடைப்பை ஏற்படுத்துது. மன அழுத்தத்தாலேயோ அல்லது இதயம் துடிக்கிற அளவு வந்து ரொம்ப முறையில்லாமல் தசைகள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அதனால் இதுக்கு மிருத்யு சஞ்சீவி அப்படின்னு பேர். மிருத்யு அப்படின்னாக்க மரணம் அப்படின்னு பேர். சஞ்சீவி அப்படின்னாக்க மரணமற்ற நீண்ட ஆயுள், அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பாருங்கள், இந்த ரெண்டு விரல் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த விரல் வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும். இந்த கட்ட விரல் இது சாரி சுண்டு விரல் வந்துட்டு நீட்டிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா இது தரையில் நேராக உட்காந்துட்டும் செய்யலாம், இல்லைன்னா சேரில் வந்துட்டு காலை தரையில் பூமியில் பதிச்சுக்கிட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். இந்த முத்திரையை காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் வெறும் வயிற்றில் செய்கிறது வந்து நல்லது. பொதுவாகவே எந்த முத்திரைகள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் வெறும் வயிற்றில் செய்யுங்க, அது வந்துட்டு இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த ஹார்ட்டை சர்ஜரி பண்ணவங்க அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த முத்திரைகள் வந்து பயிற்சி அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். முத்திரை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்துட்டு அது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வலி வந்து போயிடும். இந்த முத்திரை செய்யும்போது இதை செய்ய பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அதாவது ரொம்ப எமர்ஜென்சி டைம், நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி வந்து நெஞ்சு வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக செய்யவே ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. அப்போ வந்து திடீர்னு இப்போ வந்து ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டே நீங்கள் இருக்கலாம். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது டாக்டர்கிட்ட போயிட்டு இது பண்ணுறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு இதுன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம கவனித்து இந்த முத்திரையை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு வைங்களேன், நெஞ்சு வலிக்குது, நமக்கு அடிக்கடி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த முத்திரையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் படபடப்பாக இருக்கிறது, பதத்தமாக இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னாக்கா இந்த முத்திரையை செய்ய வந்துட்டு இது நல்ல ரெமெடி கொடுக்குது. இது நல்ல பிளட்டு சர்க்குலேஷன் நல்ல சீராக போகிறதுக்கு உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இது மெயினாக வந்துட்டு ஹை ப்ரெஷர் அந்த இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வாயு அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றில் அந்த உப்பிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வயிற்ற பரட்டுறது அந்த மாதிரி ஒரு மலச்சிக்கல் பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இது வந்து சரியாகுது. நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு முத்திரையில் வந்துட்டு. அதனால தான் இதுக்கு வந்து மரணமில்லாத பெருவாழ்வு, மிருத்யு சஞ்சீவி முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ பலன்கள் இருக்குது. பல்லு வலி, குதிகால் வலி, மூட்டுகளில் குத்துற மாதிரி இருக்கிற ஒரு வலி, கெண்டைக்காலில் வந்து இப்படி இறுக்கி பிடிச்சிக்கும் தசைகள்லாம் சில நேரங்களில், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை வந்து செய்யலாம். காலையிலையும் சாயங்காலமும் செய்யலாம். 10-30 மினிட்ஸ் வரைக்கும் செய்யலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த முத்திரை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 10 நிமிஷத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி செஞ்சுட்டே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், இந்த முத்திரைகளில் இங்கே எந்த முத்திரை பண்ணால் டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். அது வந்து இந்த முத்திரைகளில் வந்து நான் செஞ்சிட்ருக்கிறேங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி நேரங்களில் நான் செஞ்சதுனால எனக்கு அந்த ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்குது அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த முத்திரைகள் பற்றின வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கனாக்கா முத்திரையை பற்றின வீடியோ ஒரு 7 வரைக்கும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனலில் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் தரேன், லிங்க்கு தரேன், போய் பாருங்கள். எந்த முத்திரைனாலுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுதான். ஒரு டக்குன்னு ஒரு நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெமெடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் மற்ற எந்த விஷயத்தையும் வந்து அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியாது, இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுதான் யோகா அந்த மாதிரினா கூட நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு நினைப்பாங்க. உடல்நிலை அப்புறம் அவங்கவுங்களுடைய வேலை சூழ்நிலைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு உட்காந்துட்டே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நம்ம ஒரு நாளையில் எவ்வளோ டைம் செலவு பண்ணுறோம். ஸோ அந்த இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.